यत्र धर्मसुतो राजा गदापानिर्वृकोदरः कृष्णो स्त्रीगांडिवं चापं सुहृत् कृष्णस्ततो विपत् धर्म नी धर्मष्टना नी इरुक பலத்துக்கு சொல்லுவோம்னா அர்ஜுனன் இருக்கான், சப்போர்ட்டுக்கு இன்னும் பலத்துக்கு சொல்லுவோம்னா அர்ஜுனன் இருக்கான், பீமன் இருக்கான், சகாவா பகவான் இருக்கான், தெய்வமா கூடவே நிற்கிறது. ஐஸ்வர்யம்னா கேட்கவே வேண்டாம். இத்தனையும் இருந்து உங்களுக்கு ஏன் கஷ்டம் வந்தது அப்படின்னா சர்வம் காலகிருத்தம் மண்யே, காலம்தான் காரணம், காலம்தான் தனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டா, பகவான் பக்கத்துல இருந்தாலும் காலம் வந்தா கஷ்டம் வரும்னு சொன்னா அப்ப பகவான் எதுக்கு நாம பூஜை பண்ணணும்? அடுத்த கேள்வி வரும், எதுக்கு பூஜை பண்ணணும், எதுக்கு பாராயணம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், அதுதான் அது அப்படியே நடக்கும்னா அது அப்படியே நடந்துட்டு போட்டணும் அப்படின்னா அப்படிதான் இல்லை. கஷ்டம் எல்லாருக்கும் தான் உண்டு. பகவானை ஆராதிச்சா அந்த கஷ்டத்தோட காலம் குறையும். பகவானை ஆராதிச்சா கஷ்டம் கஷ்டமா தெரியாது, புரியுற மாதிரி சொல்றேன், காலம் குறையும். ஒருத்தனுக்கு வெயில் நினைக்கணும்னு தலையில இழுத்துன்னா ஜென்மா முழுக்க வெயில்ல அலையறவாளை காமிக்கிட்டுமா? இன்னைக்குன்னா பகல் முழுக்க வெயில்ல தான் நின்னாகணும். போலீஸ்காரால் எடுத்துக்கோங்களேன், டிராஃபிக் போலீஸ் எடுத்துக்கோங்களேன், முதல் விஷயம் அவனுக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கிறதுலாம் அப்புறம், அவன் தலையில் எழுத்து வெயில் முழுக்க நின்று தான் ஆகணும், அதை மாற்றிக்கவே முடியாது. இது மாதிரி பாபம் வந்துருத்தும்னா பகவான் ஆராதிச்சா என்ன பண்ணுவான் பகவான்னா, இந்த ஒரு ஜென்மா முழுக்க வெயில்ல நிற்கணுங்கிறத ஒரு நாள்னு மாற்றிடுவார். வெயில்லையே நிற்காம பகவான் பண்ண மாட்டான், பண்ணக்கூடாது, நியாயம் கிடையாது. அதனால ஒரு நாள்னு மாற்றிடுவார். அந்த ஒரு நாளையும் கொண்டு போய் திருப்பதியில கியூல நிறுத்திடுவார். திருப்பதியில வெயில்ல அப்படியே கியூல மன்னாடின அப்படின்னு யாராவது சொல்றமா? அப்படி சொல்லல, பெருமாளை பார்க்கறதுக்காக அப்படின்னு தான் சொல்றோம் நான். அந்த வெயில்ல நின்னோங்கிறதே நமக்கு தெரியல. இதுதான் பகவான் பண்ண முடியும், அந்த காலத்தை குறைப்பர். இது ஒண்ணும் அனுபவம் எப்படி இருக்கும்னால், அப்படி ஒரு கஷ்டத்தை நாம் அனுபவிச்சோங்கிறதே நமக்கு தெரியாது. இப்ப ஒரு மலை ஏறத்தே ஒரு யாத்திரை, இன்னைக்கு ஜனங்களுக்கு அது அனுபவம் இருக்குமான்னு தெரியல எனக்கு, நடக்கிறதுன்னு அந்த காலத்துல எல்லாம் பேச்சு துணைக்கு ஆள் வேணும்பா. கிராமங்களில் நடந்து போறதே நடக்கிறதே சிரமமா தான் இருக்கும். அது ஒத்தரா நடந்தா, நாலு பேரா பேசின்னு போனோம்னா நடந்து வந்ததே தெரியாது, நாம் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதே புரியாது. அது மாதிரி பகவத் அனுபவத்தோட நாம் இருக்கும்போது வாழ்க்கையில இதெல்லாம் தாண்டி வந்தோங்கிறது நமக்கு புரியாது. திரும்பி பார்த்தா மலப்பா இருக்கும், இவ்வளோ கஷ்டத்தை நாம் தாண்டி வந்தோமா அப்படின்னு மலைப்பா இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி வைப்பன் பகவான். இது ஒரு விஷயம். இப்போ தர்மபுத்திரர் கதைக்கு வருவோம். பஞ்சபாண்டவர்களுக்கு கஷ்டம் இருந்தது, சப்போர்ட் இல்லை, ரொம்ப பின்னாடி பிரச்சனையில் இருந்தாவா. ஆனால் கௌரவர்களுக்கு அவ்வளோ பலம் இருந்தது, பணம் இருந்தது, எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணா, எல்லாம் இருந்தது. ஆனால் இவர்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வந்ததோ அப்பெல்லாம் பகவான் இருந்தான் கூட. கஷ்டம் இருந்ததுங்கிறத காட்டிலும் பகவான் கூட இருந்தான் அப்படிங்கிறது தான் விசேஷம். இப்படி சொல்லி இன்னொன்று சொன்னார், இப்போ உங்களை பகவான் பக்கத்தில் உறுதுணையாக இருந்து யுத்தத்தை நடத்தி உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்துட்டான்னோ, கௌரவர்களுக்கு பகவான் தோற்கடிக்கப்பட்டார்கள் பகவானால் அப்படின்னோ பார்த்து பகவான் நமக்கு கிருபை பண்ணியிருக்கான் அவர்களுக்கு கிருபை பண்ணலை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒரு சாதாரணமாக வாழ்க்கையில் ஒரு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மானம் அவமானம் இவைகள்லாம் வரும்போது நாம் பகவானை நினைக்கிறோம். நமக்கு வெற்றி கிடச்சதுன்னா பகவத் கிருபையினால் கிடச்சிது, நமக்கு லாபம் கிடச்சதுன்னா பகவத் கிருபையினால் கிடச்சிது, நமக்கு சௌக்கியம் கிடச்சதுன்னா பகவத் கிருபையினால் கிடச்சிது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது நியாயம், அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அதோடு நின்றுடாது பகவத் கிருபை. ஏன்னா யாருடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை, யாருடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை, யாருடைய வாழ்க்கையில் நஷ்டம் இல்லை, யாருடைய வாழ்க்கையில் லாபம் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. அப்போ உண்மையாக பகவான் நமக்கு கிருபை பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, யாருடைய அந்திம சுவாசத்தில் கடைசி மூச்சு போகும்போது பகவத் ஸ்மரணை வரதோ அவனுக்கு தான் பகவான் கிருபை பண்ணுறான்னு அர்த்தம். உண்மையாக அவளுக்கு தான் பகவான் கிருபை பண்ணுறான்னு அர்த்தம். அந்த பட்சத்தை எடுத்துண்டா, உங்கள் ரெண்டு பேருக்கும் பகவான் கிருபை பண்ணினானோ இல்லையோ எனக்கு பண்ணியிருக்கான்னா, எனக்கு பண்ணியிருக்கான் இதோ வந்து நிற்கிறான்ப்பா. நான் வந்து உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டா உயிர் விடுற சமயத்தில் அந்த காலங்கள்லாம் கேட்பா, ஏதாவது மனசில் ஆசை இருக்கா பண்ணட்டுமா, தாத்தா பாட்டி மக்காலம் மரத்தை வயசான வாழ்கிட்ட கேட்டால் அவளும் சொல்லுவாள், சில தர்மங்களை சொல்லுவாள், இதெல்லாம் செய்ய இதெல்லாம் விட்டுவிடாத, நம்ம அது பழக்கம் இது அப்படிலாம் சொல்லுவார்கள். இன்றைக்கி கொண்டு ஐசியூவில் வச்சுட்றோம். நிஜமாகவே வயத்தறிச்சலான விஷயம் அதெல்லாம்.
ஐசியூவில் வைக்கிறது காரணமே அவர் பிழைக்கணுங்கிறதுக்கு இல்லை, இந்த பொது விழிஞ்சா நித்தியகண்டம் பூர்ண ஆயுசுன்னு நாம் அனுபவிக்க முடியாதுங்கிறதுக்காக அந்த நினைவு இருக்க வேண்டாமா? அந்த நினைவு வேணும். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது ஒரு மாத்திரை கொடுத்தார் டாக்டர், கடைசி காலத்தில் வழி தெரியாமல் இருக்கும் இதை கொடுங்கன்னா. ஒரு ரெண்டு மூணு நாள் கொடுத்தோடனே எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டார், மாத்திரை ஏதாவது மாற்றினியான்னு கேட்டார். ஏன் பான்னேன், நினைவு தப்புறது எனக்கு அப்படின்னா. ஆமாம்ப்பா, வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக டாக்டர் எனக்கு அந்த மாத்திரை வேண்டாம் அப்படின்னா. நான் வழியாக இருந்தாலும் அனுபவிச்சுட்டு போகிறேன், நினைவு தப்பக்கூடாதுன்னா. அப்படி ஒரு அந்த அந்த திருதியோடு இருப்பான். இன்னென்ன பண்ணணும்னு அது உயிர் விடுறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி என்னை உட்காத்தி வச்சு சொல்கிறார், இன்னென்ன பண்ணணும், பரியூஷித தோஷம் வரக்கூடாது, இரண்ய சக்கரம் இங்கே வச்சுருக்கேன், இப்படிமே இந்த சம்ஸ்காரம் இப்படி பண்ணணும், வாத்தியாருக்கு சொல்லிவிடும், இதெல்லாம் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள். அப்படி இல்லாம் தீரஸ்தத்தில் நமுக்கியத்தின்னு இதெல்லாம் நம்ம பேசலாம் சொத்தர் கேட்கலாம். இந்த மரணத்தை எவன் எதிர்கொள்கிறானோ அவன் தான் தீரன் வாழ்க்கையில். அந்த அதுவும் பகவத் ஸ்மரணையோடு இருக்கணும். எனக்கு பகவான் அந்த அனுகிரகம் பண்ணியிருக்கான் யுதிஷ்டிரா. பகவான் கேட்டான், நான் என்ன பண்ணணும்னா, இனி நில்லு போறோம்னா. பொதுவாக ஈஸ்வரனை தியானம் பண்ணிண்டு ஈஸ்வர ஸ்மரணையோட ஈஸ்வர நாமாவை சொல்லி அந்திம காலத்தில் உயிரை விடணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இது வெளிக்காராளுக்கு அதே ஈஸ்வரன், அதே வாசுதேவன், அதே பகவான் எங்கள் குடும்பத்திலேயே பிறந்து எங்கள் குடும்பத்திலேயே சகாவாக இருக்கும்போது நாயே கண்ணை மூடினு அவனை தியானம் பண்ணணும்னு கேட்டான் பீஷ்மர். எங்களுக்கு எழுத்தாப்புலையே நீ நிற்கிறேன், இப்படி நில்லு, உன்னை பார்த்துண்டு நான் இந்த உடம்பை விட போகிறேன். சதேவ தேவோ பகவான் பிரதீக்ஷதாம் கலேபரம் யாவதிதம் ஹினோம்யஹம் பிரசன்னா சாருணலோச்சலோல்லசது முகாம்புஜோ தியானபதஸ்சதுர்புஜா இதம் கலேபரம் ஹினோமி சுவாதந்திரியமபி தரிசயது. இந்த உடம்பை விடப்போகிறேன், இந்த சட்டையை கழட்ட போகிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு உயிரை விட்டு யாரைய பார்த்துருக்க மாட்டாமே. ஐயோ என்ன பிடிச்சி யாரோ இழுக்கிறானேன்னு தான் சொல்லுவா. யாரோ நிற்கிறாங்க போ சொல்லு பயமாக இருக்கு எனக்கு அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டுருக்கோம். இந்த உடம்பை விட போகிறேன்னா யோகாபியாசம் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும், பக்தி இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும், சத்சங்கம் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். அப்படி சொல்கிறார் பகவானை பார்த்துட்டே இருக்க, பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். இதுக்கு இப்போ செத்த முன்னாடி குந்தி பண்ணினதுக்கு குந்தி ஸ்துதின்னு பேர். பாகவதம் முழுக்க ஸ்தோத்திரம் பிரதானம். பாகவதத்தில் கதாபாகம் குறைச்சல் ஸ்தோத்திரம் தான் கூட. ஆரம்பம் குந்தி ஸ்துதி, குந்தி பண்ண ஸ்தோத்திரம். கடைசியில் உள்ளது மார்க்கண்டேயர் பண்ணி முடிக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்தை. மார்க்கண்டேய ஸ்துதியோடு முடிகிறது இந்த பாகவதம். ரெண்டாவது பீஷ்மர் பண்ணுறார். இதிமதி ருபகல்பிதா கிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதி முபேயுஷியத் பவ பிரவாஹா திரிபுவன கமலம் தமால வர்ணம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே வபுரலக குலாவிருதானநாப்ஜம் விஜயசகே ரதிரஸ்து மே அனவத்யா யுதிதுரகரஜோ விதும்ர விஸ்வக்வஜலுலித ஸ்ரமவர்யலங்கிருதாஸ்யே மம நிஷிதசரைர் விபித்யமான த்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா சபதி சகிவச்சோ நிசம்ய மத்யே நிஜபரயோ பலயோ ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷணா ஹிருதவதி பார்த்த சகே ரதிர் மமாஸ்து வியவஹித மிருதனா முகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்யா குமத் மகரதிம் ஆத்மவித்யயாயா சரணரதிஹி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. கொட்டிட்டார் பீஷ்ம ஸ்தவராஜம்னு பாரதத்தில் விஸ்தாரமாக இருக்கு, அதை சுருக்கமாக கொடுக்குறார். கிருஷ்ண ஏவம் பகவதி மனோவாக் மிருத்தி கோச்சரம், மனசினாலையும் வாக்காலையும் கண்ணாலையும் பகவானையே பார்த்துட்டு சோத்த சுவாச உபாரமது அப்படின்னு யோகத்தினால அப்படி சக்தியை கலப்பி சக்கரங்களை பேதிச்சிருந்து மேலே இருக்கக்கூடிய சகஸ்ராரங்கிறத பேதிச்சிருந்து போராடுவார். இது வந்து யோகத்தினால விடுறது, ஜீவனை விடுறது அப்படின்னு பெயர். அது மாதிரி பகவானை விட பகவானை பார்த்துட்டே அவர் சரீரத்தை தியாகம் பண்ணினேன். தர்மபுத்திராதிகள்லாம் வருத்தப்பட்டு அப்புறம் ஏன்னா ஈஸ்வரன் தான் அப்பா மாதிரி அவள் சின்ன வயசில் அப்பா காலமாயிட்டார்.
மகர்ஷிகள்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டால் திருதராஷ்டிரன் புருஷா ஒன்றும் கவனிச்சுக்கல. இந்த விதுரரும் பீஷ்மரும் தான் இவாளை வைத்து மடியில் தூக்கி வச்சு வளர்த்து தடவி கொடுத்து அத்தனை அந்த காலங்கள்லாம் அப்படி உள்ளவாளை மறக்கவே மாட்டான். நீங்கள் சொந்த அப்பா அம்மாவே வச்சு சோறு போட மாட்டேங்களாம். என்னை அத்தை பார்த்துண்டா, என்னை பாட்டி பார்த்துண்டா, என்னை தாத்தா பார்த்துண்டா அப்படிலாம் சொல்லி அவளை ரட்சிப்பா. கிராமங்களில் அத்தா அம்மாஞ்சின்னு ஆனால் குடும்பத்தில் விட்டு போனால் கூட அவளை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுற பழக்கங்கள்லாம் உண்டு. எல்லாம் உருவாகும். அதனால் அந்த சௌக்கியம் தான் அந்த சைக்கிள் படல்னு பரமாச்சாரியார் சொன்ன மாதிரி இப்போ ஓடின்னு இருக்கு. இது கொஞ்சம் நாளில் இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழித்து தான் தெரியும் நம்ம அந்த தர்மங்கள் எல்லாம் விட்டுட்டோம்னா அதனுடைய பலன் என்ன அப்படின்னு. எந்த எக்காலத்திலையும் நம்மளை வளர்த்து ஆளாக்கினவர்களை நாம் மறக்கவே கூடாது. அது நியாயமே கிடையாது. அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது வேற விஷயம். நாம் மறக்கவே கூடாது. பீஷ்மாச்சாரியாளுக்கு தர்மபுத்திரர் கர்மாக்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பகவான் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். ஒரு 3 அஸ்வமேதம் பண்ணினார் பீஷ்மர். முடிஞ்ச உடனே பகவான் கிளம்பி துவாரகைக்கு போகிறான். அர்ஜுனன் கொண்டு விடுறான். அதற்குள்ள நடுப்பில் இந்த குழந்தை பிறக்கிறது உத்தரகுமாரிக்கு. இந்த குழந்தை எப்படி இருப்பான் அப்படின்னு பிராமணர்கள் விப்ராகா ஜாதக கோவிதாகான்னு ஜாதகம் நன்கு அறிந்த, ஜாதகம்ங்கிறது ஒரு சாஸ்திரம்னு நேற்றுக்கே சொன்னேன். ஜோசியம்ங்கிறது வேதத்தில் ஒரு அங்கம். அது இன்னைக்கு ரொம்ப பேருங்கிறது ஜோசியம்ங்கிறது பொய்யா உண்மையா அப்படியாம தவிக்கிறா. ஒரு சமயமே உண்மைன்னு நம்ப வேண்டியிருக்கு, ஒரு சமயம் பொய்யின்னு நம்ப வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஜோசியம்ங்கிறது சத்தியம், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதில் என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்கிறேன்னா, அது 2 செக்ஷனாக இருக்குது. ஒரு செக்ஷன் வந்து வானவியல், இன்னென்ன கிரகங்கள் இந்த இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை, சரணங்கள் சலனங்கள் பஞ்சாங்கங்கள்லாம் எழுதுகிற பற்றியில் அதெல்லாம் உண்மை தானே. அது பொய்யாக இருந்தால் அடுத்த வருஷம் 380 நாள் கழித்து நடக்க போகிற கிரகணத்தை இன்றைக்கி எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு வகை. அதுக்கு ஒரு பலன் எழுதுகிறா பாருங்க, அதில் தான் விஷயமே. டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் அதில் தான் வரும். இன்ன கிரகமும் இந்த கிரகமும் சேர்ந்தா என்னன்னு அதையும் கரெக்டாக 100% சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, 750 கோடி பீப்புள்னா 750 ஜாதகம், 750 கோடி டிஃப்ரெண்ட்டான ஜாதகம் கால்குலேஷன். அதனால் ஒத்தரோடது ஒத்தருக்கு பொருந்தாது அதுக்கு. அதனால் வெறும் கணக்கு மட்டும் அங்கே போகாது, தபஸு வேணும். அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா என்னத்தினால இந்த ப்ராப்ளம்ங்கிறது அந்த கிரகம் காமிச்சு கொடுக்கணும். அதுக்கு தபஸ் வேணும். தபஸ் இருந்தால் தான் பலிக்கும். அதுவும் தேவையில்லாமல் ஜாதகத்தை நோண்டவே கூடாது. சில பேர் மஞ்சப்பைய கையில் தூக்கிண்டே அலைவான். பார்க்குறவாளெல்லாம் கொஞ்சம் ஜோசியம் பார்க்குறான்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் நோட்ட தூக்கிட்டு வந்துடுவான். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. சும்மா ஜாதகம் பார்க்க சும்மா பார்க்க வந்தாரான் ஜாதகம். அந்த வேலையே பண்ணக்கூடாது. ஒரு கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, ஒரு வியாதி அல்லது ஒரு தொழில் நாம் பண்ணுறதே அதில் ஒரு தடைகள் ஏற்படுறது, இல்லை இந்த தொழிலை நாம் பண்ணலாமா, இப்போ காலம் சரியாக இருக்கா, இது மாதிரி சில விஷயங்களுக்கு தான் ஜாதகம் பார்க்கலாம். அதையும் தாண்டி நித்தியம் ஒழுங்காக சந்தியானம்னா ஜாதகமே பார்க்க வேண்டாம். ஆதித்யன் தர்ப்பியாமி சோமன் தர்ப்பியாமின்னு 2-3 வேலையும் சொல்கிறோம். இதை தாண்டி ஹோமம் ஒன்று பண்ணணுமா என்ன? ஜலரூபமான பூஜை தானே நவகிரகங்களுக்கு. ஜாதகம்ங்கிறது ஒரு சாஸ்திரம். அது போன ஜென்மாவையும் சொல்ல முடியும், வரப்போகிற ஜென்மாவையும் சொல்ல முடியும். இந்த பரீட்சித்துங்கிற அந்த குழந்தை பிறந்த உடனே அவர்கள் சொல்லிட்டார்கள், இவன் எப்படி இல்லாம் பார்த்த பிரஜாபிதா சாட்சாதி இக்ஷ்வாகுரிவ மாணவா பிரம்மண்யா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிரி யதா, இவன் எப்படி இல்லாம் இருப்பாங்கிறதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லிவிட்டு, இவனை கல்யாணமாகி 4 குழந்தைகள் பிறக்கும், 32 வயசில் பிராமண சாபத்தை அடைவான், கலி நிகிரகம் பண்ணுவான், பிராமண சாபத்தை அடைவான், கங்காதீரத்தில் சுகாச்சாரியால் வாக்குனால பாகவதத்தை கேட்டு வைகுண்டத்துக்கு போவான்னு சொல்லி முடிச்சுட்டான். தொப்புள் கொடி கொடுக்கல. தர்மபுத்திரருக்கு ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் சந்தோஷம். வருத்தம் எதனால் என்னால் பிராமண சாபத்தை அடையிறானேன்னு வருத்தம். சந்தோஷம், இவன் தர்மத்தை ரட்சிப்பான், எல்லாத்துக்கும் மேலே பகவத்குணம் கேட்டு இவன் மோட்சத்தை அடைவான்னு சொல்லி இந்த துவாரகைக்கு கொண்டு விட போன அர்ஜுனன் திரும்பி வந்தான். 7 மாதம் கழித்து அர்ஜுனனை அழுதுண்டே வரான். என்னடா அர்ஜுனா, உங்கள்கிட்டருந்து ஒரு தகவலுமே இல்லை, ஏன் இப்படி மூஞ்சிலாம் வாடி இருக்கு, என்ன ஆனது? வஞ்சிதோஹம் மகாராஜ ஹரிணா பந்து ரூபினா ஏனமே பகிருதம் தேஜா தேவஸ்மாபனம் மகத். என்ன நம்மளெல்லாம் கிருஷ்ணன் ஏமாத்திட்டான்னா என்ன அப்படி சொல்கிறேன்? நம்ம வாழ்க்கை முழுக்க பகவான் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா, ஏமாத்திட்டான்னு சொல்கிறையே. அப்படி இல்லை,
வாழ்க்கை முழுக்க கூட இருந்து பகவான்னு காமிக்காம ஏமாத்திட்டான். அரினா பந்து ரூபினா, சொந்தக்காரன் சொந்தக்காரன்னு ஒரு சின்னதாக யாராவது நாரதரை சொல்லுவார். இது ஒரு காற்பாடுறா அர்ஜுனா, இவன் பகவான்டா, ஸ்ரீயப்பதிடா, வைகுண்டவாசிடா அப்படின்னு சொன்னால், நான் உடனே நமஸ்காரம் பண்ணலாம்னு போனேன்னா இப்படி தட்டி கொடுத்து என்னடா அர்ஜுனா உனக்கு நமக்கு என்னடா நமஸ்காரம் அப்படின்னு என்னை உட்காந்து வச்சுருவான், என்னை வச்சுருவான். இப்படி உள்ள பகவான் எல்லாத்துக்கும் நம்மளோட கூட இருந்து நம்மளை விட்டுட்டு வைகுண்டம் போயிட்டா, பகவானை விட்டு பிரிஞ்சது பெரிய துக்கமாக இருக்கு. உலகத்தில் எந்த வகையில் ஒருத்தன் வாழ்க்கையில் சோகத்தை அடைஞ்சாலும் அந்த சோக நிவர்த்திக்கு பரிகாரமாக இருக்கிறது பகவத்கீதை தான். பகவத்கீதையை எடுத்து ஒருத்தன் பாராயணம் பண்ணினான்னா அந்த சோக மோகங்கள்லாம் போகும். ஆனால் எனக்கு எப்படின்னா அந்த பகவத்கீதை எடுத்து பார்த்தாலே சோகம் ஜாஸ்தியாக போகிறதுன்னா, ஏன் அதில் அவன் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் முடிஞ்சு போச்சு. அசோச்சியா நன்மச்சோதஸ்தும் பிரஜாவாதாமிச்ச பாஷதே கதாசூனு அகதாசூச்ச நானும் சொ இப்படிலாம் சொல்லியிருக்காள் பகவான். அதெல்லாம் மறந்து போயிடுத்து. ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா சகா குருநந்தனே தீ சஞ்சல்பிதா நிநரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி ஸ்மர்த்துர்லுடல் ஹிருதயம் மம மாதவஸ்ய. என்னை எப்போதும் பகவான் பல வகையான சொற்களால் என்னை கூப்பிடுவான். அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தடவை கூப்பிட்டா மாதிரி ஒரு தடவை கூப்பிட மாட்டான். அந்த பிரியத்துக்கு அடையாளம்ங்கிறது வார்த்தையில் தானே, அர்ஜுனா பார்த்தா அப்படின்னாலே அந்த பிரியம் தெரியுமா. நான் இதெல்லாம் எங்கே போய் கேட்பேன் இப்படி சொல்லிவிட்டு. பஞ்சபாண்டவர்கள்லாம் மந்திரிகள்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு இவா கிளம்பி சொர்க்காரோகணம்னு போயிட்டான். அதுக்குள்ளே நடுப்பில் வந்த விதுரர் என்ன பண்ணினார், தீர்த்த யாத்திரை போனவர் திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் உபதேசம் பண்ணி குந்தியோட கிளம்பி அழிச்சுன்னு போயிட்டா. ஹரித்வாரம் தாண்டி ரிஷிகேசன் தாண்டி மேலே போய் அவர்களும் யோகாபியாசத்தினால் பகவான் அடைஞ்சார்கள். பஞ்சபாண்டவர்களும் சொர்க்காரோகணம் கிளம்பி போயிட்டார்கள். இந்த பரீட்சித்துங்கிற குழந்தைய வளர்த்து 16 வயசான உடனே அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார்கள் மந்திரிகள். இராவதினு ஒரு பத்னி, உத்தரன்னு ஒருத்தன் உத்தரகுமாரியோட அண்ணா, அவனோட பொண்ணு இராவதினு பேர். அவளை கல்யாணம் பண்ணி வச்சால் ஜனமேஜயன் முதலிய 4 குழந்தைகள் பிறந்தது. ஆச்சரியமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். ஒரு நாளைக்கு அவன் ராஜ் அப்படி குதிரையில் நகர்வளம் வரும்போது ஒரு காட்சியை பார்த்தாவும், ஒரு பசுமாடு ஒரு காளமாடு நின்றுருக்கு. ஒரு கருப்பான புருஷன் ராஜா மாதிரி வேஷம் போட்டுன்னு கையில் கத்தியை வச்சுருந்து அந்த காளமாட்டினுடைய 4 காலில் லெக்கில் 3 லெக்கை வெட்டுட்டான். மிச்சம் ஒரு கால் தான் மிச்சம் இருக்குது. அந்த காளமாடு கண்ணீர் விடுறது, பசுமாடும் கண்ணீர் விடுறது. இதை பார்த்தான் ராஜா. போய் அந்த காளமாட்டை பார்த்து கேட்குறான், பாக்கி 3 கால்களை இவன் தான் வெட்டினானா, ஏன்னா விசாரிக்காம தண்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. காளமாட்டை பார்த்து ராஜா கேட்டான்ங்கிறதுலேருந்தே அது காளமாடு இல்லைன்னு இவன் புரிஞ்சுருக்கான்னு தெரியறது. அது யாருன்னா தர்ம தேவதை. தர்மோவை விஷரூபம் இருக்கு. அந்த பசுமாடு எதுன்னா பூமி தேவி. அந்த கருப்பாக இருக்கிறவன் யாருன்னா கலி புருஷன். அவையே ராஜா வேஷம் போட்டுருக்கான்னால் கலியுகத்தில் அயோக்கியத்தனம் பண்ணுற அத்தனை பேரும் ராஜா மாதிரி தான் வருவான்னு. இதெல்லாம் எல்லா பாகவதத்தில் இருக்கு, அதுக்காக சொல்கிறேன். இவன் வெட்டினானா, இவன் தான் உன் துன்பத்துக்கு காரணமா, அதுக்கு தர்மம் சொல்கிறது. சில பேர் காலம் காரணங்கிறா, சில பேர் கர்மா காரணம்னு சொல்கிறா, சில பேர் வியக்தி காரணம்னு சொல்கிறா, சில பேர் தெய்வம் காரணம்னு சொல்கிறா. ஏன் இந்த கஷ்டம்னா பகதாத்துக்காரன் கஷ்டப்படுத்துட்டான்னு சில பேர் சொல்கிறா. எத்தனை பேர் இருக்கா? சில பேர் எனக்கு வந்து காலம் சரியில்லை சார் ஜோசிய ரீதியாக, அதனால நான் அப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவா எத்தனை பேர் இருக்கா? இன்னும் சில பேர் நான் என்ன செஞ்சேனோ நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவா எத்தனை பேர் இருக்கா? இன்னும் சில பேர் இத்தனை பண்ணியும் தெய்வத்துக்கு கண் இல்லைன்னு சொல்கிறவா எத்தனை பேர் இருக்கா? எத்தனையோ காரணம் சொல்கிறா. எந்த காரணம் உனக்கு பொருத்தமாக இருக்கோ அதை நீ எடுத்துக்கோன்னு. தர்ம தேவதை. ஏன்னால் உயர்ந்த மகான்கள் பிரத்தியாரை குறை சொல்ல மாட்டான். இதெல்லாம் உயர்ந்த சாது லட்சணம் இது. இது இப்படி சொன்ன உடனே பசுமாட்டை பார்த்து கேட்டால் அது கண்ணீர் விட்டது. 4 கால், காலில் புரியுமோனும் லெக், அதில் 3 காலை வெட்டிட்டானவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தர்மத்துக்கு ஆதாரம் 4, சத்தியம் தானம் தப சௌச்சம்னு. இந்த கலியுகத்தில் 3 இருக்காது. சத்தியம் தானம் இருக்காது, தபஸ் இருக்காது, சௌச்சம் இருக்காது. தானம் இருக்கவே இருக்காது. ஈஸ்வர பிரீத்தியாக தானம் பண்ணவே மாட்டான். என்ன அப்படி சொல்கிறேன், இப்போ தானே நிறையா நடக்கிறதுங்க. எங்களை கேளுங்க, நான் சொல்கிறேன். தானம் பண்ணுறவனுக்கும் யோகிதை வேணும், தானம் வாங்குறவனுக்கும் யோகிதை வேணும் சாஸ்திரப்படி.
அந்த ரெண்டும் இருக்காது. வஸ்து விஷயம் நிறைய தானங்கள் நடக்கிறது அபாத்திரத்தில் கொடுக்குறான், இல்லை பாத்திரம் வாங்கினானா கொடுக்குறவன் அபாத்திரமாக இருக்கான். இந்த ஊருக்கு எங்கள் தாத்தா உங்களுக்கு இவாள் சில பேருக்கு தெரியும், இந்த பிஎன்வி சாஸ்திரின்னு இருந்தாரோ இந்த ஊரில் வைத்தியநாதத்தான்னு, எங்கள் அத்தான் அவன், எங்கள் அப்பாவோட அத்தை பையன், அவரோட அப்பா அம்மா இந்த ஊரில் தான் இருந்தான் ஃபஸ்ட்டு கல்கத்தாவில். அவரோட அம்மா வந்து எனக்கு அத்தை பாட்டி, எங்கள் அப்பாவோட சொந்த அத்தை. எங்கள் கொல்லு தாத்தா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்தா பொண்ணை கொண்டு விடுறது. அப்போ விடும்போது இந்த ஊரில் அந்த சாஷில் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பெரிய சாஷில் ஒருத்தர் இருந்தார் பிர்லா வீட்டுக்கு, அவர் தான் வாத்தியா பிர்லா வாத்துக்கு. இந்த ஊரில் பிர்லா இந்த வீடு இந்த ஊரில் இருக்குது, அங்கே தான் வாத்தியா. எங்கள் தாத்தா வயசும் போனார், இங்கே சொன்ன ஆச்சரியப்படுவேல் 11 பவுன் வச்சு கொடுத்தார் அவர் பிர்லா. நான் சொல்கிறது 1920 இன்னிலேருந்து 100 வருஷம் முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன் நான். 11 பவுன் வச்சு கொடுத்தார் எங்கள் தாத்தா, தொடவே இல்லை வாங்க மாட்டேன்னு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, யார் இவா என்ன விஷயம், எனக்கு எதுக்கு பவுனை கொடுக்குறார், இன்னும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா எங்கள் தாத்தாவுக்கு, அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படி பயப்படுவா. தானம் வாங்கிறதுக்கும் பயப்படுவா, தானம் பண்ணுறதையும் பாத்திரமாக பார்த்து பண்ணணும். இப்போ அதெல்லாம் நம்ம ஒருத்தரை குறை சொல்லலை, புரியறதுக்காக சொல்கிறேன், அதுக்கு அடுத்தது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். எங்கள் தாத்தா அனந்தராம தீட்சிதர் இந்த ஊருக்கு கதைக்கு வரதே அம்பாசிடர் கார் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிலேருந்து ஒரு கார் ஃப்ரீயாக கொடுத்தா எங்கள் தாத்தாவுக்கு. எங்கள் தாத்தா வாங்க மாட்டேன்னுட்டார். எங்கள் அப்பா பெரியப்பாலாம் ராமதீட்சிதர்லாம் புடுங்கி எடுத்துட்டாங்க எங்கள் தாத்தாவை. அப்போ 11,000 ரூபா கார், 1956 57 எங்கள் தாத்தா இங்கே வரதே. அப்போ ஒரிஜினல் புத்த புது அம்பாசிடர் காரோட விலையே 11,000 ரூபா தான். இப்போ கார் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லையா, வாங்க வேண்டாமா பேசாமல்றா அசடேன்னா. ஆற்றுக்கு வந்தவுடனே அவன் என்ன பைத்தியமாக நமக்கு தானம் பண்ணுறான், ஆனால் இரும்பு தானம் பண்ணுறான்டாவும், காரை கொடுக்குறேங்கிற பேரில் இரும்பு தானம் பண்ணுறான்டா, நம்ம அதை வாங்கக்கூடாதுடா அப்படின்னார். இப்போ நம்ம கார், இப்போ நீ காரில் போகலையான்னு கேட்டார், சொந்தமாக கார் வாங்கினாது, எப்போ எங்கே போனாலும் நம்ம காரில் தானே போகிறோம், அதனால் நமக்கு சௌக்கியம்னா எப்படி இருந்தாலும் வரும். அப்படி இல்லாம தானங்களில் யோஜனை பண்ணுவார்கள், தானம் வாங்கிறதுக்கு யோஜனை பண்ணுவா, தானம் கொடுக்கறதுக்கும் பாத்திரமானு பார்க்கணும். அபாத்திரத்தில் தானம் பண்ண முடியாது, தானத்தில் சுத்தி கிடையாது. நான் சொல்கிற விஷயம் அதுதான், நல்ல பவித்திரமான சுத்தமான பிராமணாவை பார்த்தா தோஷம்தான் தோணும். கண்டவன் கேட்டவன் ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் வாரி வாங்கிட்டு வருவான் கொண்டு போய், தானமாக எங்கே பண்ணணுமோ அங்கே பண்ண மாட்டான். தானம் கிடையாது, தானம் தபஸ் சர்வதா கிடையாது, தப்போ நானசனா பரம் அப்படின்னு ஒரு சிவராத்திரி ஒரு வைகுண்ட ஏகாதசி கூட நம்மளால் பட்டி கிடக்க முடியல, அப்புறம் என்ன தபஸ் வேண்டி கிடக்கு, பட்னி கிடக்கிறது தான் முதல் தபஸே, அதுவே நம்ம அனுஷ்டானம் பண்ண முடியல. சௌச்சம் கேட்கவே வேண்டாம், ஆச்சாரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு காலத்தில் தலைக்கு குளித்தாதான் மடி, கொடியில் உணர்த்தினா மடி கிடையாது, குளிச்சுட்டும் அந்த வஸ்திரத்தை உணர்த்தி அது காஞ்சி கட்டின்றாதான் மடி, சாழ்ந்த தண்ணிக்கு அப்படி தான் பண்ணுவாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனோடனே கொடியில் உணர்த்தினா மடின்னு ஆச்சு, குளித்தா மடின்னு ஆச்சு, கொடியில் உணர்த்தினதை கட்டின்டா மடின்னு ஆச்சு. இப்போ எப்படின்னா குளித்தா மடின்னு ஆகிடுது, அந்த வஸ்திரம் என்ன கணக்கெல்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே துணியை மாற்றினாலே மடின்னு சொல்லிடுவா. அந்த பரிஸ்தியில் தானே இருக்குது மடின்னா, என்ன மடின்னா சௌச்சம்னு அர்த்தம், என்ன இருக்குது நம்மக்கிட்ட சௌச்சம், ஒன்றும் கிடையாது, மிச்சம் ஒன்று தான் இருக்குது கலியில், என்ன இருக்குன்னா சத்தியம்ங்கிறது தான் இருக்குது, அது இருக்காண்டா பாக்கி எல்லாம் இருக்குது. அது எங்கே இருக்குது சத்தியம்ங்கிறது, எங்கே இருக்குன்னா நாம் பேசுகிற வியாபகாரிக சத்தியத்தை சொல்லலை, அந்த சத்தியம் இல்லை. மழை பெய்கிறது, காற்று அடிக்கிறது, சூரியன் உதயமாறுது, இது வெண்டைக்காய் விதை அப்படின்னு சொல்லி கொடுக்குறான், அதை வாங்கி போடுறோம், வெண்டைக்காய் செடி வர்றது, இது நடக்கிறதே இதுவே ஒரு சத்தியம். கொஞ்ச நாள் ஆனோடனே அது அவரைக்காயை மாறினா நாம் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் மாறும், களி முத்துறதே இதெல்லாம் மாறும்னு இருக்குது சாஸ்திரங்களில், அது அப்படியே மாறி போயிடும். காலத்தில் மழை பெய்யாது, ஏதோ நமக்கு அதிகையாக பெஞ்சாலும் அனாவசியாக மழை இல்லாமல் இருந்தாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறதே, இதுக்கே வழி இல்லாமல் போச்சுன்னா இதெல்லாம் கலியோட தோஷம். அதனால் ஒருத்தரை துர சொல்ல முடியாது. ராஜா என்ன சொன்னான், நீ இந்த தேசத்துலேயே இருக்கக்கூடாதுன்னா, கலியை பார்த்து அந்த கருப்பானவனை பார்த்து அவன் சொன்னான், நான் காலம் என்னை யாரும் தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது யாராலையும் காலத்தை, தனி மனிதனும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி காலத்தை யாரும் தவிர்க்க முடியாது. பின்ன என்ன பண்ணலாம்னா, அந்த காலம் நம்மளை பாதிக்காதபடிக்கு நாம் பண்ணிக்கலாம், மழை பெஞ்சால் கொடை பிடிச்சிக்கலாம், வெயில் அடித்தா கொடை பிடிச்சிக்கலாம், வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் ஏசி முடியும், இதைத்தான் நம்ம பண்ணிக்க முடியுமே தவிர மழையே பெய்யாமல் நம்மளால் பண்ண முடியுமா, வெயிலே அடிக்காமல் பண்ண முடியுமா அப்படின்ன உடனே ராஜா யோஜனை பண்ணிவிட்டு 5 இடம் கொடுக்குறான் கலிக்கு.
நீ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது, நீ அஞ்சு இடத்துல தான் இருக்கு. முதல்ல நீ இன்னென்ன இடத்துல இருக்கக்கூடாதுன்னா, எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அங்கே நான் இல்லைன்னா அவன் சொன்னான், களி சொன்னான், அதெல்லாம் சரியாக வராதுன்னா. ஏன்னா ராஜா சொன்னது பூஜை மண்டலத்தில் இருக்கக்கூடாது, ஜெப மண்டலத்தில் இருக்கக்கூடாது, ஹோம மண்டலம் இருக்கக்கூடாது, தான மண்டலத்தில் இருக்கக்கூடாது, வேதாத்தியான மண்டலத்தில் இருக்கக்கூடாது, ஸ்நான மண்டலம் இருக்கக்கூடாது, பதிவிரதைகள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, சத்தியம் பேசுகிற இடத்துல இருக்கக்கூடாது, யோகம் அபியாசம் வரிசையாக சொல்லிட்டே வந்தான். வேணா வேண்டான்னா கழி, இதெல்லாம் இல்லாதனா இடம் எங்கே இருக்குது இந்தியாவில்? எந்த ஊருக்கு போனாலும் ஒரு நல்லவாக இருப்பா, ஒரு சத்தியம் இருக்கும், ஒரு தர்மம் இருக்கும், வேதாத்தியான மன்றவாக இருப்பா, யாக மன்றவாக இருப்பா. அதனால் நீ அப்படி சொல்லாத, நான் இந்தந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லுன்னா. யூதம் பானம் ஸ்திரியசூனாஹ யத்ரா தர்மஶ்சதுர்விதஹ புனஶ்ச யாச்சமானாய ஜாதரூபமதா பிரபு. சூதாட்டம் ஆடுற இடத்துல இரு, கல்லு கடையில் இரு, மாம்சம் சாப்பிட்ற இடத்துல இரு, விற்கிற இடத்துல இரு, விலை மாதர்கள்ட்ட இரு, இந்த நாளுக்கும் காரணமான பணத்தில் இரு. அப்படின்னா கலியில் இந்த அஞ்சையும் தவிர்க்கணும். இந்த அஞ்சையும் ஒருத்தன் தொடக்கூடாது. இந்த அஞ்சில் ஒன்று, ஒரு தப்பு சில பேர்கிட்ட இருக்கும், ரெண்டு தப்பு சில பேர்கிட்ட இருக்கும், அஞ்சும் இருக்கும் சில பேர்கிட்ட. அப்போ கலியோட பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். கவனித்து கேட்கும் கதை எல்லாருக்கும் தெரியும். சூதாட்டம் ஆடாமல் இருக்கலாம், கல் குடிக்காமல் இருக்கலாம், மாம்சம் சாப்பிடாமல் இருக்கலாம். ஸ்திரீ சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தன் எப்படி இருக்க முடியும்? பண சம்பந்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சன்னியாசியாக இருந்தால் இருக்கலாம். ஒரு கிரகஸ்தாளாக இருக்கிற நாம் எப்படி இருக்க முடியும்னா, அதுக்கு தான் ஒரு நியமம் சொன்னால், தர்மமாக சாஸ்திர ரீதியாக கல்யாணம் பண்ணின்ற தர்மமான பத்னியோடு வாழ்ந்தால் அது கலி தோஷம் கிடையாது. பரஸ்திரீ கவனம் தான் கலி தோஷங்கிறது. பணம் நீங்கள் சம்பாதிச்சு உழைச்சி நியாயமான முறையில் சம்பாதித்த பணமாக இருந்தால் அது தோஷம் கிடையாது. பிரத்தியாருடைய பணம் வரத்தே தான் அது தோஷமாக போயிடும். அது போனால் உள்ள பெரிய விவகாரம் அது. அது எந்த ஒரு ரூபத்தில் சொல்கிறோம்னா, ஆனால் ஜாகிரதையாக இருக்கணும். அதான் அடிப்படை விஷயம். அதை சொல்லி திரும்பி வந்தான். திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து வேட்டையாட போன இடத்துல பசி தாகம் ஏற்பட, ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமம் இருக்குது, அது வாசலில் போய் பசிக்கிறதுன்னு இவன் சொல்ல, அந்த மகரிஷி தியானத்தில் இருக்கார். சமீகர்னு பேர் அவருக்கு. அவர் தியானத்தில் இருக்கார். இவன் கூப்பிட்டது அவர் காதில் விழல. இவனுக்கு வந்து ஒரு கோபம் வந்தது. பசி வந்தவுடனே சில பேருக்கு ஒரு கோபம், ஆனால் அப்படின்னு கத்துவான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன மாமி இப்படி கத்துறாரு, பேசாமல் இருக்கும். இந்த மாமி அவனுக்கு முதல்ல சாத்தை போட்டு பருப்பை போட்டு சாம்பாரை ஊற்றி ரெண்டு உருண்டை உள்ளே போனவுடனே புஷுன்னு அடங்கி போடுவான். அப்புறம் இவன் பிடிச்சிட்டுருவோம். அது பிறந்தால் அவன்கிட்ட பேசக்கூடாது. அந்த முதல்ல நாலு வாய் போகிற பிறந்த அந்த கோபம் அப்படியே இருக்கு. இந்த பசியினால் வர கோபம் அது. இதெல்லாம் நீங்கள் தஞ்சாவூர் ஜில்லாக்காரா இது சொல்கிறதுனால உங்களுக்கு புரியறது. இது சில இடங்களில் சொன்னால் புரியவே புரியாது. இந்த விஷயங்கள்லாம் விட்டலாம். ஏன்னா இதெல்லாம் அனுபவிச்சிருப்பேன். கிராமத்தில் 10:30 ஆன உடனேவே அதுக்கு பெட்ரோல் பங்கர் ஒப்புற மாதிரி ஏதாவது கொடுத்தா அவனு மாமாவுக்கு, இல்லைன்னா ஒரு கோபம் வரும் மாதிரி சிடு சின்னு உள்ளே வரத்தவே மாமி கரைச்சி வச்சுருவா மோளை மோரை கரெக்டாக சாப்பாடுன்னு. அது அதுக்கப்புறம் அவனு பெருசாக இருக்காது. இவன் பசி வந்தால் அப்படி ஒரு கோபம் வரும். அது மாதிரி ஒரு கோபம் வந்தது. அங்கே பக்கத்தில் ஒரு செத்த பாம்பு இருந்தது, அதை எடுத்து அவர் கழுத்தில் போட்டான். இப்படிலாம் பரீட்சை பண்ணி பார்க்குற புத்தி உடையவன் இல்லை, அந்த பரம்பரையில் வந்தவனும் இல்லை. காலம் அது, உனக்கு அது மாதிரி தோணினது. இந்த பாம்புன்னா இவர் உண்மையாக தியானம் பண்ணுறாரா பொய்யா தியானம் பண்ணுறாரான்னு தெரியும்னு. அவர் உண்மையாகவே தியானத்தில் இருந்தார். ஏன்னா ஸ்தானத்திரையா பரம்பிராப்தம் பிரம்மபூதம் வியவஸ்தித்தம்னு இவர் ஜாகிரத் சொப்னம் சுஷுப்திங்கிற மூன்று நிலையை தாண்டி நாலாவது சமாதிங்கிற பரிஸ்தியில் இருக்கார். அவர் வீழ்த்து கொண்டிருப்பது தூங்குவது சுஷுப்தி, சொப்னம் பார்ப்பது தூங்குவதுன்னு மூணு நிலை தான் நமக்கு அனுபவத்தில் இருக்குது. நம்ம கண்ணை விழிச்சுன்னு இருக்கோம், அது எல்லாருக்கும் தெரியும். தூங்குறதே கனவு காண்றது எல்லாருக்கும் தெரியும். ஆழ்ந்த உறக்கம் அது எல்லாம் தெரியும். சமாதி தான் யாருக்கா தெரியுமா? தெரியவே தெரியாது. அந்த நாலாவது நிலையில் அவர் இருக்கார். அது அவருக்கு தெரியல. இவன் அந்த பாம்பை எடுத்து போடாமல் திரும்பி வந்துட, அவருக்கு ஒரு 7 வயசில் ஒரு பையன் ஸ்ருங்கின்னு பேர். அவன் வந்து கௌசிக்கிங்கிற நதி கரையில் சமித்து பொறுக்கின்றிருக்க, சில குழந்தைகள் இவனை விளையாட கூப்பிட வந்தவர்கள் இவன் அப்பா கழுத்தில் பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு அவன்கிட்ட போய் சொல்ல, அவன் கண்ணை மூடின்னு ஞான திருஷ்டியால் பார்க்குறான். 7 வயசில் இந்த பாம்பு எப்படி வந்தது அப்படின்னு ஒரு ராஜா போட்டாருங்கிறது அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு தசபுத்திரோ அதி தேஜஸ்வின்னா,
அப்படி ஒரு தேஜஸ்வியா, தேஜஸ் பிரம்ம தேஜஸ் தபஸ் ஒரு காலத்தில் பிராமணான பயப்படுவாங்க. எதுக்கு? அதிகாரத்துக்கா? இல்லை, இந்த தபஸுக்கு தான். உங்கள் வாயாலும் சொல்லிட, உங்கள் வாயாலும் நல்லதை சொல்லுங்கன்னு சொல்கிறவாலும் உண்டு, உங்கள் வாயாலும் எதாவது சொல்லிடாதீங்கோ அப்படின்னு பயப்படுவார்கள். ஏன்னா அந்த வாக் பலித்தம்ங்கிறத அப்படி இருக்கும். அது கண்ண மூடின்னு பார்க்கிறான். இவன் ராஜா, ஒருத்தர் தவறு பண்ணினா அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்கறவனே தப்பு பண்ணான்னா இவனை யார் தண்டிக்கிறது? ஏன் அவன் தப்பு பண்ணுறான்னா நம்மளை யார் தண்டிக்கிறதுக்கு இருக்காங்கிற திமிரில் தானே தெய்வம் இருக்குது. எந்த பாம்பை எங்கள் அப்பா கழுத்தில் போட்டானோ அந்த பாம்புக்கெல்லாம் அரசனாக உள்ள தட்சகன்கிற பாம்பு இன்னிலேருந்து ஏழாவது நாள் அவனை கடிக்க கடவது அப்படின்னு இவன் சாபம் கொடுக்க, தன் அப்பாட்ட வந்து சாபத்தை கொடுத்துட்டு அப்பாட்ட வந்து அழறான். இவனுடைய அழுகையினால் அவரை சமாதி கலைஞ்சுது. விஷயத்தை கேள்விப்பட்டார், நீ இப்படி சபித்தது தப்புன்னா, ஏன்னா நாம் பிராமணால் பொறுமையாக இருக்கணும், சுயநலமாக நாம் பாதிக்கப்பட்டோம்னா நம்ம தபஸை வீணடிக்கக்கூடாது, பொதுநலத்துக்காக செலவழிக்கலாம். இப்போ என்ன பாம்பு போட்டால் நமக்கு என்ன நஷ்டம்? அதை தூக்கி போட்டுக்கே ஒரு ஸ்நானம் ரெண்டு வந்தால் முடிஞ்சது வேலை. இவன் ராஜாங்கிறவன் தர்மத்தை காப்பாற்றுறவன், அவன் பண்ணினது சின்ன தப்பு, நீ கொடுத்தது பெரிய தண்டனை, நீ அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்ல இவன் போய் சொல்ல, ராஜாவும் அப்போ தான் வீட்டுக்கு வந்து குளித்து சாப்பிட்டு முடித்தோடனே தான் அவனுக்கு நிதானம் வர்றது, தான் பண்ணினது பெரிய தவறுதல்னு அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சது. ஒரு புத்தி நிதானத்துக்கு வந்த உடனே இப்படி நாம் பண்ணலாமா? மகிபதி ஸ்வத தத் கர்ம கர்ஹ்யம் விசிந்தையல் ஆத்ம கிருத்தம் சுதுர்மனாக அஹோமயா நீச்சமனாரியவத் கிருத்தம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி அத்யைவ ராஜ்யம் பலமிருத்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானலோமே தஹத்வ பத்ரஸ்ய புனர்நமே பூத் பாபீயசி தீர் த்விஜ தேவ கோப்யா யாவைல சச்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரிரேன்வப்யதிகாம்புநேத்ரீம் புனாதி லோகானுபயத்ர சேஷா தம்மோபயாத்தம்ீச்சேபுஹகோவாத் விஷ்ணு தான் பண்ணின காரியத்தை நினைச்சு அவனே வெட்கி தலை குனிஞ்சு நீச்சம் அனாதியவத்து கிருத்தம். ரோட்டில் போகிற பொறுக்கி காலிப்பய பண்ணுற காரியத்தை என்ன நம்ம பண்ணியிருக்கோம்? ஐரே பாப்பானே குடுமி அறுத்துருவேன்னு சொல்கிறவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு தபஸ் பண்ணுறவர் கழுத்தில் போய் செத்த பாம்பை போடலாமா? இது நியாயமா? அது இப்படி பண்ணிட்டு வந்திருக்குமே நாம. அந்த அவர் ஒன்றும் சாதாரண முதுகு சொரிஞ்சுக்க பூனை போட்டுட்ட பிராமணர் இல்லை. சில பேர் வாத்தியாரை பார்த்து பூனல்மா குடும்பம் வேற, ஏன் என்னாச்சு இப்போ தானே கொடுத்தேன் ரெண்டு தடவை அப்படி இழுத்தேன் வாத்தியாரே கரெக்டாக. அப்போ அவன் அதுக்கு எதுக்கு வச்சுருக்கானோ அதுக்கு தான் வச்சுருக்கான், அதை இப்படி இழுத்து முதுகு சொரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குன்னு. அது மாதிரி பிராமணன் இல்லை, பிரம்மத்தை பிரம்ம குலானலோமே. எப்பேற்பட்ட பிராமணர் தபஸ்வி தேஜஸ்வி, அவர்கிட்ட போய் நாம் சீண்டிட்டு வந்திருக்கோம். அவருடைய சாபத்தினால நம்ம அத்யைவராஜ்யம் பலமிருத்த கோஷம் பிரகோபித்த பிரம்ம குலானலோமே எல்லாம் அழிஞ்சு போயிடும் போகட்டும். என்னுடைய வாழ்க்கை இன்னொருத்தருக்கு பாடமாக அமையட்டும்னு இவன் நினச்சிட்டே இருக்கிறதேவே வந்துட்டான். அந்த பையன் வந்து சொன்னான், ராஜா சொல்கிறான், அவனை நமஸ்காரம் பண்ணி இப்படி சபிச்சுட்டேலேன்னு சொல்லலை, நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் சின்ன தண்டனை கேளு. அவர் என்ன சொன்னார்? அவன் சின்ன தப்பு பண்ணியிருக்கான், நீ பெரிய தண்டனை கொடுத்தேன்னா. இவர் என்ன சொல்கிறான்? நான் சின்ன பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நீ சின்ன தண்டனை கொடு. அதான் அந்த யாருமே உயர்ந்தவர்கள் சாதுக்கள் இருக்கா பாருங்க, தப்பே பண்ண மாட்டான். மோஸ்ட்லி ஒன்று ரெண்டு தப்பு பண்ணினாலும் அதை மறைக்கணும்னு நினைக்க மாட்டான். மனசுக்குள்ள சில பேர் சபாஷ், நம்மளை மாதிரி யார் பண்ண முடியும்னு நினைப்பா, அப்படியும் நினைக்க மாட்டான். ஏன் இப்படி நாம் பண்ணினோம்? இந்த தப்பை ஏன் பண்ணினோம்? ஏன் இப்படி நம்ம பண்ணினோம்? நமக்கு ஒரு தப்பை ஒத்துப்பா, நான் அந்த தப்பு பண்ணினேன் அப்படின்னு நமக்கு தண்டனை கிடைக்கணும்னு விரும்புவா. அது மாதிரி ராஜா விரும்பினான். அந்த பையனை அனுப்பிச்சுட்டு விசிருஜ்ய சர்வம் நரதேவ சின்னம் பவித்ர பாணிர் முனிவேஷ ஆஸ்தே. ராஜா அலங்காரங்களெல்லாம் கலைஞ்சி வச்சுட்டு ஒரு துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிண்டு ஒரு பவித்திரத்தை கையில் போட்டுண்டு கங்கைக்கு கிளம்புறான். மனைவி மந்திரிகள் தடுக்கிறான், எங்கே போகிறேன்னு கேட்டான்.
சாகர நிலையின் சாக சா மரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கங்கைக்கு போகாம அர்ப்பணம் ஒருத்தன் எங்கேயோ 1000 மைல் தாண்டி ஒரு சவுத் இந்தியாவில் ஒருத்தர் உயிரை விட போறாள் அப்படின்னு சொன்னா அது உயிர் போறதுன்னு தெரிஞ்ச உடனே அது வாயை பழக்கிறது பாரு கங்காஜலத்தை விடும்பா உயிர் போயிடும் அப்படின்னு அந்த உயிர் போற சமயத்துல கங்காஜலவை கணிக்கா பீத்தான்னு ஆச்சாரியால் சொன்ன மாதிரி ஒரு சொட்டு கங்காஜலத்தை விட்டா அவன் வந்து மோட்சத்துக்கு போறான் வைகுண்டத்துக்கு போறான்னு சாஸ்திரங்கள் சொல்றதுன்னா கங்கை பக்கத்துல இருந்து கங்கைக்கு போகாம இருப்பேன் நான் பகவத் சரணத்திலேருந்து கிளம்பினவள் இல்லையா அவள் அந்த கங்கை கரையிலவே உட்கார்ந்துட்டான் சாதுக்கள்லாம் இருக்கு அவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணி நான் இது மாதிரி ஒரு சாபத்தை அடைஞ்சு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே பொதுவா உலகத்துல கவனிச்சு எல்லாம் சமாதானப்படுத்துறவளை காட்டிலும் வம்பு விசாரிக்கிறவ தான் ஜாஸ்தி நம்ம துக்கத்துக்கு ஒரு சமாதானம் பண்ணணும் அப்படி பண்ண மாட்டா இது எப்படி நடந்தது ஏன் இப்படி ஆச்சு அவ கேட்கறத பார்த்தா அவ என்னமோ வருத்தப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அதை கிண்டி கலர்ற மாதிரி இருக்கும் பேச்சு இந்த வருத்தத்தை எப்படி ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு தோணும் உயர்ந்த சாதுக்கள் அந்த பேச்சே பேச மாட்டான் கீழே போன விஷயத்தை விட்டுருவான் அவனை தான் சொன்னான் அலமு இது பிறந்து நடந்ததெல்லாம் போரும் காயத விஷ்ணு காதாக பகவத் விஷயமா நம்ம பேசுவோம் இவன் வந்து உட்கார்ந்துருந்தது பிராயோபவேசம்னு பேர் 7 நாள் இன்னும் சொச்சம் உயிர் இருக்கு 7 நாள் ஜலம் சாப்பிட்றதில்லை அன்னாகாரம் சாப்பிட்றதில்லை அப்படியே உயிர் இழைஞ்சு போயிடும் இது வந்து மகாபிராயஷ்சித்தம்னு பேர் புண்ணியங்களில் எல்லா பாபத்தையும் போக்குற ஒரு ஒரு பூஜை இருக்குது யாகம் இருக்குது அந்த வந்துட்டால் எல்லாம் போயிடும் அஸ்வமேதம்னு பேர் இருக்கு தரதி தரதி பிரம்மஹத்யாம் யோஸ்வமேதேன யஜதே அஸ்வமேதம் அது நாம் பண்ண முடியாது ராஜாக்கள் தான் பண்ண முடியும் அதை பண்ணிட்டா அதுக்கு மேலே புண்ணிய காரியமே கிடையாது அது மாதிரி பிராயஷ்சித்தங்களில் பெரிய பிராயஷ்சித்தம் எது அப்படின்னு சொன்னால் பிராயோபவேசம்ங்கிறது தான் இன்றைக்கி ஜெயின் மதத்துக்காராக அதை தான் பண்ணுவார் அது நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு அது வேறு விஷயம் அது நம்ம சாஸ்திரம் சொன்னது தான் ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கணும் இன்னைக்கு இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பிராயச்சித்தமாக பண்ணாமல் இந்த அரசியல்வாதிகள்லாம் அரசியல் சேர்ந்துக்கு உண்ணாவிரதம்னு பண்ணுறா பார்த்தியா அதுதான் இந்த ஒரு நாள் கூத்துல சத்தியாகிரகம் உண்ணாவிரதம் அப்படிலாம் பண்ணுறா பார்த்தியா அதுதான் அது சாஸ்திரம் சொன்னது தான் அது சொன்ன விதம் வேற இவன் பண்ணுறது வேற அது எப்படி இருக்கணும்னா ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கணும் படுத்துக்கணும் உட்காந்துக்கணும் எப்படி வேணாலும் இருக்கலாம் யூரின் டாய்லெட் போகிறதுக்கு கூட எழுந்திருக்கக்கூடாது பேசக்கூடாது யார்ட்டையும் ஆகாரம் தீர்த்தம் ஆகாரங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படியே பிராணன் இழைஞ்சு போயிடணும் அப்படியே டவுன் ஆகி பிராணம் போகணும் அப்படி போயிடுத்துன்னா நாம் பண்ணின அத்தனை பாவமும் போயிடும் மகாபிராயச்சித்தம்னு பேர் அதையே ராஜா பண்ணிக்கிறான் ஏன்னா இவன் பண்ணின தப்புக்கு அந்த மகரிஷி சாபம் கொடுத்துட்டார் 7வது நாள் உன்னை தட்சகன் கடிக்கட்டும் பொதுவாக ஒருத்தன் பாவம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாபத்துக்கு தண்டனையாக நாம் சித்தம் பண்ணிக்கணும் அல்லது ராஜா தண்டனை கொடுக்கணும் அல்லது தெய்வம் கொடுக்கும் 3 வகை தான் நாமே பிராயச்சித்தம் பண்ணிவிட்டோம்னா நம்மளை விட்டு அந்த பாபம் போயிடும் அப்படி இல்லைன்னா ராஜா தண்டிப்பான் ராஜா மூலமாக அந்த தண்டனை கிடைக்கும் நமக்கு இதுவும் கிடைக்கலன்னா தெய்வம் கொடுக்கும் அது இந்த ஜென்மாவில் கொடுக்குறதோ ஜென்மாந்திரத்தில் கொடுக்குறதோ புரியற மாதிரி சொல்கிறேன் ஒருத்தர் வீட்டில் போய் திருடிட்டான் திருடின உடனே அந்த வீட்டுக்காரன் அவனை பிடிச்சிட்டான் திருடனை பிடிச்சி செம்மையாக 4 சாத்தை சாத்தி அவன் திருடின அந்த பொருளையும் பிடுங்கின்னு விட்டுட்டான்னா முடிஞ்சு போச்சு அதோட அவன் திருடினத்துக்கு தண்டனை கொடுத்தாச்சு பொருளையும் பிடுங்கிண்டாச்சு அதோட முடிஞ்சு போச்சு அது மாதிரி இப்போ இவன் பாம்பை போட்டத்துக்கு உடமக்காரன் சபிச்சாச்சு அதுலேயே இவன் பாவம் போயிடுறது அதை தாண்டி இவன் ஏன் பிராயச்சித்தம்னு பண்ணிக்கிறான்னா பாவம் போகணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை அதான் இந்த விஷயம் பின்ன மாந்திரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த ஜென்மா அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு என்ன வழின்னு கேட்டான் அங்கே உள்ள மகர்ஷிகளுக்கெல்லாம் இந்த 7 நாள் எனக்கு இருக்கு இந்த 7 நாளில் நான் என்ன பண்ணினா திரும்பவும் பிறக்காமல் இருப்பேன்னு கேட்டான் புத்தர் சொன்னார் யாகம் பண்ணுனார் யோகம் பண்ணுனார் தபஸ் பண்ணுனார் பிரம்மச்சரிய நியமத்தோடு இருந்தார் மௌன விரதம் இருந்தார் பட்னி கடை ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னார் எல்லாமே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு தானந்தபா யோகந்தபா சத்தியந்தபான்னு வரிசையாக எல்லா இடத்துலையும் இருக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதிகாரியினால் மாறுபாடு அடையும் அது ஒன்றும் 2வது அதெல்லாம் செஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு டைம் வேணும்
யாகம் பண்ணினா மோட்சத்துக்கு போனால் யாகம் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வேணும், யோகத்தை அபியாசம் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வேணும், பிரம்மச்சரிய நியமம்னா அதுக்கு இவனுக்கு இருக்கிறது 7 நாள், 7 நாளைக்குள்ள என்ன பண்ணி பார்க்கணுங்கிறது தான் இந்த கேள்வி. அநேகவாதிகளா அந்த அநேகாந்தவாதிகளா இருக்கார்கள். இந்த ஹிந்து மதத்தில் மட்டும் ஒரு பெரிய ஒரு குழப்பம் என்னன்னா இதுதான், எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை வழி, எத்தனை பேர் இருக்கவோ அத்தனை வழி. உதர கூட்டா பஜனைக்கு மேல வழியே கிடையாதும்பர், உதர கேட்டா வேதாத்தியானத்துக்கு மேல கிடையாதும்பர், உதர கேட்டா யாகத்துக்கு மேல கிடையாதும்பர், உதர கேட்டா யோகாபியாசத்துக்கு மேல கிடையாதும்பர், உதர கேட்டா நான் நாமஜபம் பண்ணுண்டே, உதர கேட்டா கோவிலில் போய் பார்த்துட்டே இருக்கலாம், உதர கேட்டா ஒண்ணுமே பண்ணாம பேசாம இருக்கோ அதாவது நடக்கிற அப்படி நடக்கும்ப, எல்லாமே சொல்றவா எப்போதுமே இருந்திருக்கா ஏன் அப்படின்னா அது மாதிரி இந்த மதத்தோட ஒரு அமைப்பு, அது அத்தனை வழிகள் இருக்கு. அதான் இந்த விஷயம் எல்லாரும் நினைச்சிருக்கா இது கன்ஃபியூஷன், கன்ஃபியூஷன் இல்லை, பெரிய ஒரு சித்திக்கு உள்ள வரத்துக்கு ஒரு பாதைன்னு எங்கேயாவது சொல்லுவால, 1000 பாதை இருக்கும். ஏன்னா வரவனுடைய தகுதியை அனுசரித்து பாதை மாறும். அது ஃப்ளைட்டில் வரலாம், ரயிலில் வரலாம், பஸ்ஸில் வரலாம், காரில் வரலாம், கப்பலில் வரலாம், நடந்து சைக்கிளில் வரலாம், நடந்து வரலாம், எப்படி வேணாலும் வரலாமே, வரவனோட தகுதியை அனுசரித்து தானே பாதை. அது மாதிரி பகவான் அடையிறதுக்கு இத்தனை வழிகளா, இத்தனை வழிபாட்டு முறைகளா அப்படின்னா வழிபடுறவனுடைய தகுதியை பொறுத்து இருக்குது. அதனால் இத்தனை வழிகள். ராஜா வந்து இதெல்லாம் சாதாரண விஷயங்கள், இவன் என்ன நினைக்கிறான்னா மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறான். என்ன பண்ணலாம், அந்த சமயத்தில் சுகாச்சாரியால் வரா, அங்கே வந்து ஏற்கனவே பல மகரிஷிகள் வந்திருக்கார்கள். அத்ரிர் வசிஷ்டா சவண சரத்வானு அரிஷ்டனே மெர்புரங்கிராஷ்ச பராசரோகாதி சுதோத ராமஹ உதந்திர பிரமதே த்வவாஹோ மேதாதிதிர் தேவல ஆர்ஷ்னிஷேனஹ பாரத்வாஜோ கௌதம பிப்பல. இதெல்லாம் கேள்வி, எல்லா கோத்திர மகரிஷிகள் இவெல்லாம், அத்ரி வசிஷ்டர் சவணர் சரத்வானு அரிஷ்டநேமி பிருகு அங்கிரஸ் பராசரர் விஸ்வாமித்ரர் மேதாதிதி தேவலர் ஆர்ஷ்ணிஷேனர் பாரத்வாஜர் கௌதமர் பிப்பலாதர் மைத்ரேயர் ஔர்வர் கும்பயோனி அகஸ்தியர் துவைபாயனர் நீங்க வரத்துக்கு உள்ள புண்ணியத்தை நான் நான் பண்ணின புண்ணியத்தினால இல்லை, எங்க தாத்தாலாம் பண்ணின புண்ணியத்தினால என்ன வைத்ருஸ்வசேய பிரீத்தி, அதனால எனக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், நல்ல வைத்தியரை பார்த்தோம்னா டாக்டரை பார்த்தோம்னா நம்ம உடம்புல உள்ள பிராபலத்தை சொல்லி அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிராபலம், ஜனன மரணம்ங்கிற ஒரு வியாதி, இதுலேருந்து நான் நிவர்த்தி ஆகணும்னு நினைக்கிறேன், மரணம் இல்லாத நிலையை அடையணும்னு நினைக்கிறேன், நான் என்னத்தை கேட்கணும், எதை ஜபம் பண்ணணும், ஜப்யம் கர்த்தவியம் என்னத்தை செய்யணும், என்னத்தை நினைக்கணும், எதை பஜனை பண்ணணும், எதை விடணும்னா எத் ஸ்ரோதவியம் ஜப்யம் கர்த்தவியம் ரிபிப்பிரபு கேட்கறது ஜபம் பண்ணுறது கையா கை சரீரத்தால் செய்வது மனசினால நினைப்பது வாக்கால பஜனை பண்ணுறது இல்லை விடுறது தியாகம் பண்ணுறது இந்த 6 வழிகளில் நான் எதை பின்பற்றணும்னு கேட்டான். அவர் சொன்னார், நீ உட்கார்ந்து போ, நீ சாஸ்திரங்கள்லாம் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, உட்காந்துக்கோ, எங்கள் அப்பாட்ட உபதேசம் பண்ண பாகவதம் இருக்குது அதை நான் சொல்கிறேன், நீ அதை கேளு, நீ கேட்ட கேள்வி உயர்ந்த கேள்வினார் ஆரம்பிக்கிற தேவை. வரியா நேஷத்தே பிரஷ்னா கிருதோ லோக, நீ கேட்டதே உலகத்துக்கு நன்மையை செய்கிற மாதிரி உள்ள விஷயத்தை கேட்டிருக்கேன், உனக்கு மட்டும் இது நல்லது நல்லதை செய்ய போகிறது இல்லை, உலகத்துக்கே நன்மையை செய்ய போகிறது, ஏன்னா ரொம்ப பேருக்கு புரியாத விஷயமே தான், இத்தனை நாள் வாழ்ந்திருக்கமே சாவுன்னு ஒன்று தீர்மானமாக இருக்கேன், நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணி வச்சுருக்கோம், யாராவது யோஜனை பண்ணியிருக்குமா, லௌகீகமான விஷயத்தை பற்றி பேச்சே கிடையாது, ஆனால் நாம் நினைக்கிறது அதை பற்றி தான், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு விடுங்கிறா, ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் சொல்கிறார், நல்ல டாக்டராக தான் சொல்லுவேன், தேவையில்லை வயசும் ஆயிடுத்து ஏதுடு இதுக்கு மேலே வைத்தியம் பண்ணுறது வேஸ்ட்டு ஆற்றுல கொண்டு வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் பணங்களும் இருந்து வசதியாக இருந்துச்சுன்னா இந்து சரியாக வராது மெட்ராஸுக்கு விடும்பம் அப்போலோவில் கொண்டு போய் சொத்தை எழுதி வச்சாலும் எப்பனையே தவிர நல்ல காரியம் பண்ணணும்னு தோணாது, முதல் விஷயம். ரெண்டாவது, இது மாதிரி நமக்கு ஜீவன் போப்பறது அப்படி நான் சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் செஞ்சுருக்காளான்னு நீங்கள் கேளுங்க, ஜீவன் போப்பறதுன்னு தெரிஞ்ச உடனே வாத்தியாரை கூப்பிட்டு பிராயச்சித்தம் பண்ணுறது அவ்வளோ தூரம் வேண்டாம், குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் உட்காந்து போகும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்க,
நாராயண நாராயணன்னு சொல்லுங்க சுவாமிகிட்ட விளக்கி ஏற்றி வை, யாரா ஒத்தர் சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்காளா அது பிறந்தோம் அப்படிதான் தோணும். அதையும் தாண்டி அப்போலோலையே இவரை பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, சொல்லவே மாட்டான் அவன் தலைவீடுனாலும். அதையும் தாண்டி அவன் சொல்லிவிட்டான்னா அப்பையும் ஆத்துக்கு வந்து வக்கீலை கூப்பிடுன்னு தான் சொல்லுவனே தவிர வாத்தியாரை கூப்பிடுன்னு சொல்ல மாட்டான். இருக்கிறதெல்லாம் எப்படி செட்டில் பண்ணலாம் எழுதி வைக்கலாம் அப்படின்னு தான் தோணும், புத்தி போகும். இது மாதிரி உனக்கு தோணினதேடா, நீ கேட்ட கேள்விகளுக்குள் கேட்க வேண்டியவைகளுக்குள்ள உயர்ந்ததானதை நீ கேட்டிருக்க. வரியான் ஏஷதே பிரச்சனா, லோகத்துக்கே நன்மையை செய்யக்கூடியதான கேள்வி, ஆத்மலாபத்தை அடையிறவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஆத்ம ஞானிகள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. வாழ்க்கையில் எத்தனையோ துன்பம் இருக்க மரணத்தை பற்றி யோசனை பண்ணாமி பண்ணாமல் பார்த்தும் பார்க்காதவன் போல உள்ளவர்கள் தான் இந்த உலகத்தில் ஜாஸ்தி. பஷ்யன் அப்படி நபஷ்யதி அப்படின்னு உலகத்தில் ஒரு மனுஷியன் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னார், அந்திம காலத்தில் பகவானை நினைக்கணும். அதுக்கு தான் இத்தனை காரியங்களே. சாங்கியம்னா சந்நியாசம், யோகம்னா கர்மயோகம். ஒரு சன்னியாசியாக இருக்கிறதோ ஒரு கிரகஸ்தனாக இருக்கிறதோ ஒரு ஜபம் பண்ணுறதோ ஒரு பூஜை பண்ணுறதோ பாராயணம் பண்ணுறதோ ஹோமம் பண்ணுறதோ கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறதோ எல்லாம் என்னத்துக்குன்னால் அந்தே நாராயண ஸ்மிருதிஹி, உயிர விடுற சமயத்தில் பகவானுடைய நினைவு வரணும் அப்படிங்கிறது தான் முக்கிய விஷயம். அந்த நினைவு வந்து நம்ம அபியாசத்தினாலையும் நினைவு வரவழைச்சிக்கலாம், பகவத் பக்தியினால கிருபையினாலையும் வரும். அபியாசம்னா முயற்சியினால, முயற்சியினால பண்ணுவோம்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா நாம் வந்து என்னதான் சன்னியாசம் வாங்கிட்டு வைராக்கியத்தோடு இருந்து யோகாபியாசம் பண்ணி பிரம்மச்சரிய நியமத்தோடு இருந்து பற்றற்ற நிலையில் இருந்தாலும் உயிர் போகிற சமயத்தில் பகவானை நினைக்காம ஒரு க்ஷணம் ஐயோ நாம் போகிறோமேன்னோ இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு போகிறோமேன்னோ இதுக்கப்புறம் யார் அடுத்த சுவாமிகள்னோ யோஜனை பண்ணால் தொலைஞ்சி போச்சதோட அந்த அந்த அதுவே வேஸ்டாக போயிடும். தனி அந்த ஸ்மரணையே இருக்கக்கூடாது. சொல்ல முடியுமா மேலே ஜடபிரதன் ஒருத்தர் கதை வரப்போகிறது, அப்படி தியாகம் பண்ணிவிட்டு கடைசியில் மானை நினச்சி உயிரை விட்டான்னு வரப்போகிறது. அவனுக்கு பகவானுடைய ஞாபகம் வரல, குடும்ப ஞாபகம் வரல, மானை நினச்சி உயிரை விட்டான்னு வர. அதனால் நாம் அந்த பட்சத்தை பிடிச்சிக்காம அந்த அந்த வழியை பிடிச்சிக்காம இன்னொரு வழி இருக்குது. என்ன வழின்னா நம்மளை நாம் நம்ப முடியாது அப்படிங்கிறது தெரியறது. அதனால் நாம் எப்பெல்லாம் பகவான் ஆராதிக்கிறோமோ, ஒரு பூஜை பண்ணாலும் சரி, ஒரு ஹோமம் பண்ணாலும் சரி, ஒரு ஜபம் பண்ணாலும் சரி, ஒரு பாராயணம் பண்ணாலும் சரி, கோவிலில் போனாலும் சரி, அல்பமான பிரார்த்தனைகள் பண்ணிக்கிறோமோ அதை விட்டுட்டு என்னை கை விட்டுடாத பிரபு கிருஷ்ணத்வதீய பதபங்கஜ பஞ்சராந்தே அத்தெய்வமே விஷது மானச ராஜஹம்சா பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே அதராஹிதாருவம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்கநீலாக பிரதிபாசந்து மமாந்திம பிரயாண நிகமாந்த மகாதேசிகர்னு ஒரு மகா அது சொல்கிறார். எனக்கு அந்திம பிரயாணத்தில் உயிர் போகிற சமயத்தில் நீ வரணும், எனக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட நாம் பிரார்த்திச்சுட்டே இதை செஞ்சுன்னு வந்தோம்னா பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான், நம்மளை ரட்சிப்பான். நம்மளுடைய உயிர் போகிற நிலையில் நாம் நினைவு தப்பி இருந்தாலும் பகவான் நமக்கு நினைவை கொடுத்து பகவத் தரிசனத்தை கொடுத்து நம்மளை மோட்சத்துக்கு அழிச்சின்னு போவான். நீ ஏழு நாள் இருக்குது இந்த பாகவதம்ங்கிற அந்த பகவத் குணத்தை நான் சொல்கிறேன், நீ கேளு, அதுவே போரும்னா வேறு எதுவுமே நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கை கரையில் பாகவதத்தை சொல்ல ஆரம்பித்தாருங்கிற பர்யந்தம் நாளைய தினம் பாகவதத்தினுடைய சரித்திரங்கள் இன்னொரு அஞ்சு நாள் இருக்கிறதுனால எந்தெந்த சரித்திரங்கள் எல்லாமே சொல்லுவேன், ஓரளவு சுருக்கமாக சொல்லின்னு போவேன். பாகவதம் பெரிய விஸ்தாரமான ஒரு புராணம், அது சாஸ்திரம், அது பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுக்குங்கிறார். எல் பல சாஸ்திரங்களை படிச்சுட்டு பாகவதம் படித்தாதான் பாகவதம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதே புரியும். ஆனால் நாம் இன்றைக்கி எல்லாரும் பாகவத பாராயணம் பண்ணுறோம், எல்லாரும் பாகவத பிரவச்சனம் பண்ணுறோம், கேட்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த அக்ஷரங்களே பகவானுடைய வடிவம்ங்கிறதுனால, அப்பேற்பட்ட உயர்ந்த புண்ணிய கிரந்தம் இது.